வருகிற பாதிப்பு நீங்க, துஷ்ட எதிரிகளினால் வருகிற பாதிப்பு நீங்க, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் அவசியமா, மறுபிறவிகள் உண்டா, பெற்றோர் செய்த பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளை பாதிக்குமா, நம்மை கடிக்கும் கொசுக்களை அடிப்பது பாவ பதிவில் சேருமா, அதான் அந்த கோள்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு கணிதத்துக்காக அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த ஜாதக ஜோதிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டங்கள் போடுறதுக்கு அந்த இதுகள்லாம் பண்ணுறதுக்காக ஏதோ ஒருக்கான ஒரு கணிதத்துக்காக வச்சுருக்கிறாங்க. அதில் போய் நாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நீங்கள் ஜாதகத்தை தூக்கி துற போட்டுடலாம். ரெண்டாவது, இந்த தர்ப்பணம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இதுங்கிறதெல்லாம் உங்களுடைய மனசுக்காக பண்ணுறது தான், உங்களுடைய மனசை சந்திக்கு தான் பண்ணுறது ஒழிய முன்னோர்களுக்கெல்லாம் அது போய் சேராது. இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ பிறவி எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய முற்பிறவியில் உள்ளவங்க வந்து இப்போ உங்கள் முற்பிறவியோடு சம்மந்தப்பட்டவங்கலாம் இப்போ உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது யாருக்கு போய் சேரும், உங்களுக்கு யாருக்கா வந்து சேருதா? உங்களுடைய சந்ததிகள் முற்பிறவியில் நீங்கள் வந்ததில் உள்ள சந்ததிகள் இருப்பாங்க, அவங்க பண்ணுற தர்ப்பணம்னா உங்கள்கிட்ட வந்து சேருது? அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய உண்மையான முற்பிறவி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய முன்ஜென்மம் தான் நம்முடைய முற்பிறவி. நம்முடைய உண்மையிலே நம்முடைய அப்பாங்கிறது நம்முடைய முற்பிறவி தான், அதனுடைய நம்ம தாத்தாங்கிறது அதனுடைய முற்பிறவி, அதுக்குனுடைய முந்த பிறவி. ஆனால் நான் ஒரே நபர் வந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கிறார். இது யாரும் யாருக்கும் மகனுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து பாடி தான் நமக்கு இருக்கிறதோடைய சூட்சும சரீரன்னிட்டு ஒன்று, அந்த சூட்சும சரீர் தான் பல பிறப்புகளுக்கு போகும், பாடிங்கிறது இந்த பாடியோடு போயிடும். அதனால் ஒவ்வொருத்தருக்குமே நாம தான் நமக்கு முன்னோர், நாம தான் நமக்கு பிள்ளைகள், எல்லாம் வேறு யாருமே நமக்கு கிடையாது. அதனால் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அதை ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர் செய்த பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளை பாதிக்குமானா, இந்த மாதிரி ஒன்றா பச்சிடலாம். நீங்கள் செய்த பாவம், நீங்கள் தான் உங்களுடைய பெற்றோர், நீங்கள் செய்த முன்ன இது வந்து உங்களோட தொடரும், பட் அதுவுமே கூட பனிஷ்மெண்ட்டாக வராது, எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வருது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ யாரோ நம்ம கடவுளுக்குமே ஒரு ரோல் கொடுத்துருக்கோம், அவர் எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துட்டு நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சி நம்மளுக்கு தண்டனெல்லாம் கொடுத்துக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் விலக்கியே வச்சுருக்குறோம். உண்மையிலே வந்து எல்லாருமே கடவுளுடைய சொரூபங்கள் தான், கடவுள் தான் எல்லாமாவும் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் நேச்சரே கடவுளுடைய அம்சம்தான். கடவுளே பலராக இருக்கிறாங்க, கடவுளே பல அம்சமாக இருக்கிறாங்க, கடவுளே வந்து எல்லா காரியங்களும் பண்ணுறாங்க, கடவுளே கர்மா பண்ணுறாரு, கடவுளே அதை அனுபவிக்கிறாரு, எல்லாமே அவங்களே தான் பண்ணுறாங்க. இந்த எல்லாமே கடவுளுடைய அம்சம்தான். இதனால் யாரோ யாரையோ தண்டிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னுட்டுலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. நாமளே தான் பிறக்கிறோம், நாமளே தான் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிடுறோம், எல்லாமே நமக்கே வருது. அதனால் நாம் வந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, அது ஒரு மேட்டரே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் கொசுக்கள் அடிக்கிறது இந்த மாதிரி இதுகளெல்லாம் அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. இப்போ நேற்று ஒரு இந்த பல் உடஞ்ச கதையை சொன்னேன் அவங்ககிட்ட, அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நமக்கு வந்து அந்த நீங்கள் ஸ்பாட்டில் கொசுக்கு அடித்த நிமிஷத்தில் அந்த கொசுக்கு வலியெல்லாம் இருக்காது, அது வலிக்கிறதுக்கு நல்லா செத்து போயிடுது, அவ்வளோதான். அதே மாதிரி எந்த இதாக இருந்தாலும் சரி தான், நம்ம நினைக்கிறோம் ஒரு இது சில இதுகளெல்லாம் கோரமான கொலை பண்ணுறாங்களோ வைக்கிறாங்க, உண்மைலாம்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வலியே இருக்காது. சரி, இருந்தாலும் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் சில இதெல்லாம் நம்ம வந்து கொசு அடிக்கிறது, முட்டை பூச்சி கொல்றது இதெல்லாம் நம்ம ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்று யோசிச்சுட்டு நடக்க வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிடலாம் அதை.